ஹாய் ஆல் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் சுஹாசினி நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க இன்றைக்கி வீடியோவில் ஃபைவ் கேல்சியம் ஃபுட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ அந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு ஃபுட் வந்து பீன்ஸ் பீன்ஸில் விட்டமின் கே கால்சியம் அப்புறமா ஃபோலேட் விட்டமின் பி மெக்னீஷியம் ஃபைபர் இதெல்லாமே இருக்குது ஸோ நம்ம பாடிக்கு நமக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது ஸோ அதனால் பீன்ஸை வந்து நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணிட்டா நமக்கு பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போதே ஃபோலிக் ஆசிடும்னு ஒன்று கொடுப்பாங்க ஸோ அந்த ஃபோலிக் ஆசிட் வந்து பீன்ஸில் நிறையவே இருக்குது ஸோ அது ஒன் ஆஃப் த க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்ன்றதுனால பீன்ஸை வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டால் நமக்கு அந்த ஃபோலிக் ஆசிட் அந்த ஃபோலேட்டுன்றது வந்து நம்மளுக்கு பாடியில் இன்க்ரீஸ் ஆகும் கால்சியம் இருக்கிறதுனால ஹை ரிஸ்க் ஆஃப் ஃப்ராக்சர்ஸ் போன்ஸ் வந்து ஹெல்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது ஹாஃப் கப் பீன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் சிக்ஸ்டீன் கேலரிஸ் இருக்குது ப்ரோட்டீன் வந்து ஒன் கிராம் இருக்குது கார்போஹைட்ரேட்ஸ் த்ரீ கிராம்ஸ் இருக்குது ஃபைபர் ஒன் கிராம் இருக்குது சுகர் வந்து டூ கிராம்ஸ் இருக்குது ஃபேட் வந்து ஜீரோ ஃபேட் உங்களுக்கு சேராது அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுக்கும்போது பேட் கொலஸ்ட்ரால் வந்து ஃபைபர்னால் உங்களுக்கு குறையிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது ஸோ ஃபேட் வந்து உங்களுக்கு அக்யூமிலேட் ஆகாது பீன்ஸை வச்சு பொரியல் செய்யலாம் சூப் வச்சு கொடுக்கலாம் பாயில் பண்ணி சாப்பிட்லாம் கேபேஜ் கேரட் பீன்ஸ் இது எல்லாமே நீங்கள் பாயில் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ பாயில் பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் அந்த பாயில் பண்ண அந்த வாட்டரை வந்து நீங்கள் சூப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோடய நியூட்ரியன்ஸ் எல்லாமே அந்த வாட்டரில் இருக்கும் ஸோ உங்களுக்கு இன்னும் பெட்டரான எஃபெக்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்கலி ப்ராக்லி வந்து கேபேஜோட ஃபேமிலியிலேருந்து வந்தது அதில் லாட் ஆஃப் மினரல்ஸ் அண்டு விட்டமின்ஸ் இருக்குது ப்ராக்லி வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்ப நல்லது அப்புறமா நம்ம டிசீஸை வந்து ஃபைட் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகும் ப்ராக்கலியில் கேலரிஸ் வந்து ரொம்ப கம்மி அதனால் வெயிட் லாஸ் ரெஜின்க்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க ப்ராக்கலியில் நிறைய ஃபோலிக் இருக்குது நம்ம பாடிக்கு ஃபோலிக்ன்றது ரொம்ப முக்கியம் அதில் கால்சியமும் இருக்கிறதுனால நம்ம போன்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நீங்கள் ப்ராக்லியை வந்து சூப்பாக வச்சு குடிக்கலாம் க்ரீம் ஆஃப் ப்ராக்கலி சூப் கேரட் கேபேஜ் ப்ராக்லி பீன்ஸ் போட்டு நீங்கள் சூப் கூட குடிக்கலாம் ஒரு சாஸ்பேனில் லைட்டாக பட்டர் போட்டுவிட்டு பீல்டு கார்லிக்கை க்ரஷ் பண்ணி போட்டுட்டு குவாட்டர் கப் ஆஃப் ப்ராக்கலி குவார்டர் கப் ஆஃப் டோஃபு ஆட் பண்ணி சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக சாடே பண்ணிவிட்டு அதையும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி சாப்பிட்டாவும் நல்லாயிருக்கும் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஒரு நல்ல ட்ராக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு புராக்கலி நிறைய சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்டா ரொம்ப நல்லது புராக்கலியில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஜிங்க் எல்லாமே இருக்குது விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி நிறைய இருக்குது அப்புறமா லூட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாமல் டேமேஜ் ஆகாமல் விங்கிள்ஸ் எல்லாம் நமக்கு ஏஜ் ஆக ஏஜ் வர்றது எல்லாமே வந்து அது ரெடியூஸ் பண்ணுவோம் ஸோ நீங்கள் ப்ராக்லியோட இன்டேக் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் தவிர்க்கலாம் நெக்ஸ்ட் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஃபோலிக் ஜிங்க் அயன் இதெல்லாமே இருக்குது ஸோ கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது கேபேஜ் கேல் பசலை கீரை கீரை வெரைட்டிஸ் எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விதமான க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸை உங்கள் டயட்டில் இன்கார்ப்ரேட் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸை வந்து உங்கள் டயட்டில் நீங்கள் கன்சியூம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து செசமி சீட்ஸ் செசமி சீட்ஸில் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது ஒன்று ஒயிட் கலர் இருக்குது ஒன்று பிளாக் கலர் இருக்குது ஸோ அதில் வந்து நல்ல ஃபைபர் இருக்குது அப்புறமா கொலஸ்ட்ரால் வந்து கம்மி பண்ணும் ப்ரோட்டீன் இருக்குது அப்புறமா பிபியை வந்து கம்மி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது போன்ஸை வந்து நல்லபடியாக சப்போர்ட் பண்ணும் அதுக்கப்புறமா இன்ஃப்ளமேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அது கம்மி பண்ணும் விட்டமின் பி இருக்குது ப்ளட் செல்ஸை வந்து ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது சீட்ஸை வந்து அப்படியே ராவாக சாப்பிட்லாம் இல்லாட்டி டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் அது இன்னும் நல்லா க்ரன்ச்சியாக நட்டி டெக்ஸ்சரில் இருக்கும் அது வந்து பைட்ஸுக்கு பார்ஸுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக் பார் மாதிரி பண்ணுறதா இருந்தால் அதுக்கும் மேலே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம் நல்லா டேஸ்டியா இருக்கும் சில்ட்ரன்ஸ் வந்து ஸ்மால் அமௌண்ட்டில் சாப்பிட்லாம் ஒரு ஒன் டீஸ்பூன் டூ டீஸ்பூன்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்லாம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ லோவர் ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு பிபி வந்து லோ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்புறமா சர்ஜரி பண்ணவங்களுக்கு ப்ளட் சுகர் லெவல்ஸில் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் டயபட்டிஸ் பிபி சர்ஜரி பண்ணவங்க செசமி சீட்ஸ் மாதிரி ஏதாவது எடுத்துக்கிறதா இருந்தால் டாக்டரை வந்து ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கோங்க செசமி சீட்ஸை சோக் பண்ணலாம் டோஸ் பண்ணலாம் அப்புறமா அந்த சீட்ஸை வச்சு ஸ்ப்ரவுட் பண்ணி கூட சாப்பிட்லாம் இதை இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிக்சர் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அது என்னென்னு பார்க்கலாம் எயிட்டீன் கிராம்ஸ் ஆஃப் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சிக்ஸ் கிராம்ஸ் ஆஃப் செசமி சிக்ஸ் கிராம்ஸ் ஆஃப் பம்கின் சீட்ஸ் இந்த மூணத்தையும் டெய்லி ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் அந்த இன்ஃப்ளமேட்ரின்றது வந்து உங்களுக்கு நல்லா கம்மியாகும் அதோட பர்சன்டேஜ்னு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஒன் டு செவன்ட்டி நைன் பர்சன்ட் ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது ஒரு வாட்டி டாக்டர் கிட்டே கன்சல்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை ஸோ நீங்கள் ஒரு வாட்டி டாக்டர் கிட்டே கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சு ஆரஞ்சில் விட்டமின் சி நிறைய இருக்குது லோ கேலரி சிட்ரஸ் ஃப்ரூட் ஆரஞ்சு வந்து டயட்ஸில் வந்து நிறைய இன்கார்ப்ரேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஹெல்தியாக ஒரு நல்ல கிளியர் ஸ்கின்னும் ஹெல்தி ஸ்கின்னும் கொடுக்கறதுக்கு ஆரஞ்சு நல்லா ஒர்க் பண்ணும் ஆரஞ்சில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அப்புறமா இன்ஃப்ளமேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சிட்ரஸ் ஃப்ரூட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆரஞ்சை வந்து எப்போவுமே ஃப்ரூட்டாக கன்சியூம் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஜூஸாக குடித்தா உங்களுக்கு அந்த தேவையான ஃபைபர் அதில் கிடைக்காது ஸோ நம்ம ஃப்ரூட்டாக சாப்பிட்டா நல்லது ஆரஞ்சோட தோல் இருக்குல்ல அதை வந்து லைட்டாக வந்து நீங்கள் துருவிட்டு அதை வந்து நீங்கள் டெசர்ட்ஸுக்கும் கேக்ஸுக்கும் டாப்பிங்ஸாக யூஸ் பண்ணலாம் அது போட்டால் நல்ல ஒரு டேங்கி ஃப்ளேவர் கிடைக்கும் ஆரஞ்சில் ரிச் சோர்ஸஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால கேன்சரோட அந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரீ ராடிகல்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு நல்லபடியாக யூஸ் ஆகும் ஆரஞ்சில் சோடியம் இல்லை ஆனால் நம்ம டெய்லி ஒரு ஒன் கப் ஆஃப் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிட்டால் அதில் ஃபோர்டீன் பர்சன்ட் ஆஃப் பொட்டாஷியம் நமக்கு கிடைக்கும் பொட்டாஷியமோட இன்டேக்கை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஹை ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணும் ப்ளட் வெசல்ஸோட ஓப்பனிங்கை வந்து அது ரிலாக்ஸ் பண்ணும் ஆரஞ்சில் நமக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது இப்போது ஒரு மீடியம் ஆரஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒன் தேர்ட்டி ஒன் கிராம்ஸ் இருந்ததுன்னா அதோடய கேலரிஸ் வந்து சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அப்புறமா அதோடய ஃபேட்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் கிராம்ஸ் டூ தேர்ட்டி செவன் மில்லிகிராம்ஸ் ஆஃப் பொட்டாஷியம் இருக்குது ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபோர் கிராம்ஸ் ஆஃப் சுகர் இருக்குது ஒன் பாயிண்ட் டூ த்ரீ கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்